பிஜேபியின் நிறுவன தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பிரதமருமான பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி புவிதலில் உள்ள வாஜ்பாயின் நினைவிடமான சைடவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் மிகச்சிறந்த பேச்சாளர் அறிஞர் கவிஞர் என பன்முகத்தன்மை கொண்ட வாஜ்பாய் தமது பேச்சுக்கள் மூலம் மக்களை ஈர்த்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் வாஜ்பாயின் தொலைநோக்குடன் கூடிய தலைமை பண்பு மற்றும் கொள்கைகள் காரணமாக இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்